ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய வெஹிக்கிள்ஸ், அப்புறம் என்னுடைய வீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர். ஸோ இதைத்தான் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நான் மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து என்னுடைய வீடு. வீட்டு வாசல்லே வந்து சூப்பரான ஒரு வேப்ப மரம், எந்த நேரமும் வந்து நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் வெயில் அடித்தாலும் வீட்டு வாசலில் வந்து நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு குழு குழுன்னு இருக்கும், ஏசியில் இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மரம் வந்து வேப்ப மரம் அப்படின்றதுனால, வேப்ப மரம் ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம், உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த வேப்ப மரம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா RX 135. ஸோ இந்த பைக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும், ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நாம் எல்லா இடமே போக போகிறோம். அடுத்ததாக பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்துட்டு வீட்டு விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல்லே பொட்டல்புதூருக்குள்ளே வந்து சுற்றிக்கிறதுக்காக இந்த பைக்கை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இப்போ நாம் வந்து கிளம்பிடலாம். இந்த ரோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போகிறது, முக்குடல் வழியாக போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் வந்து திருநெல்வேலி போக முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து மெயின் பஜார் என்ட்ரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரோடு தான். இப்போ நீங்கள் பார்த்த அந்த ரோடு ஒன்று, அப்புறம் இந்த மெயின் ரோடு ஒன்று, மற்ற எல்லாமே வந்து ஃபுல்லாக தெரு தான், ஒரு 4-5 தெரு இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க வேணாம். இதுதான் வந்து மெயின் பஜார். ஸோ டெய்லி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, சண்டேன்றதுனால எல்லாம் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க, அதனால் இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல் அடிக்குது. ஏன்னா சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க வந்து இந்த காய்கறி இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப டல் அடிக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட்டமாக இருக்கும், அதுவும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாருங்கள். இவர் வந்து இந்த மல்லி, புதினா இதெல்லாம் வந்து டெய்லி காலையில் 6 மணிக்கெலாம் கொண்டு வந்து வச்சுருவார், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அண்டு ஜஸ் இவ்வளோதான் எங்கள் ஊருடைய மெயின் பஜார். அண்டு லெஃப்டில் போனாலும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்டு இந்த ஊருக்கான ஒரு பெருமை, பொட்டல்புதூர் அப்படின்னா டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இங்கே வந்து ஒரு தர்கா இருக்குது. ஸோ அந்த தர்காவை மட்டும் நம்ம பார்த்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம், சிம்பிளாக நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். இதுதாங்க முகையதீன் ஆண்டவர் தர்கா, ரொம்ப கம்பீரமாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கும். பொட்டல்புதூரின் அடையாளம் அப்படின்னு சொன்னால் இந்த தர்கா தான். அந்த தர்கா பார்த்தோம் இல்லையா, அந்த தர்காவுடைய இன்னொரு வாசல் வந்து இதுதான். இப்படியும் வந்து நம்ம அந்த தர்காவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரோட்டில் தான் நான் போகணும்.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரோடு வந்து பெரியதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரோடு வந்து அங்கே தான் இருக்குது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்லேயே போயிருக்கலாம். அண்டு இங்கே நிற்கிற இந்த ஓம்னி, ஸோ இதுவும் வந்து நம்ம வண்டி தான். ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலேயே. அண்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, இதுதான் வந்து நம்ம வீடு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க் பண்ணிடலாம். என்னோட வீடியோவுக்கு சேர்த்து தான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.